நம்மள நிறைய பேர் ஜெய்மி மூவி பார்த்திருப்பீங்க. சூர்யா நடிச்ச இந்த ஜெய்மி மூவியை இப்ப சமயத்துல வெளியாயிடுச்சு. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதாவது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட படம் தான் வந்து இந்த ஜெய்மி மூவி. அந்த மூவி பார்த்தது பிறகு நம்மளோட நிறைய பேர் மைண்ட்ல தோணுன ஒரு விஷயம் தான், நாமளும் ஒரு லோயர் ஆகக்கூடாதான்னு சொல்லி நிறைய பேர் வந்து குறைஞ்சது மனசுலயாவது நினைச்சிருப்பீங்க, இல்லாடி வந்து வெப்சைட்லயாவது தேடி பார்த்துருப்பீங்க எப்படி நாம ஒரு வழக்கறிஞரா மாறலாம்னு சொல்லி. ஆனா சில பேருக்கு இந்த சட்டம் படிக்கணும், நாமளும் ஒரு லோயர் ஆகணுங்கிறது ஒரு கனவா கூட இருக்கும். சோ அவங்க எல்லாருக்கும் சேர்த்த ஒரு வீடியோ தான் வந்து இது. சோ நாம இந்த வீடியோல எப்படி ஒரு ஆள் லோயரா மாறலாம்னு சொல்லி ஃபுல்லா பார்க்க போறோம். ஹாய் கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் ஜப்சித் ஹசன். இலங்கையை பொறுத்த வரைக்கும் லோயர்னு சொல்லக்குள்ள ரெண்டு குவாலிபிகேஷனை வச்சு ஒரு ஆள் லோ படிச்சவங்க அதாவது லோயர்னு சொல்லி தகவப்படுத்தலாம். அதுல ஒன்று வந்து எக்கனமிக் குவாலிபிகேஷன், மற்றது வந்து ப்ரொஃபஷனல் குவாலிபிகேஷன். அதாவது பெச்சுலர் ஆஃப் லோ அதாவது எல்எல்பி படிக்கிற ஒருத்தருக்கு வர அந்த குவாலிபிகேஷன் வந்து எக்கனமிக் குவாலிபிகேஷன். இதே வந்து அவர் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்றது அட்டர்னி அட் லோங்கிற அந்த பிரிவுல அந்த எக்ஸாம் பாஸ் ஆகி அதுல வரவர் வந்து அந்த அட்டர்னேட் லோங்கிற அந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ல வருவாரு. ஒரு வழக்கறிஞரா கோர்ட்ல போய் வாதாடுறதுக்கு அவர் என்ன முடிச்சிருக்கணும்னு சொன்னா அட்டர்னி அட் லோங்கிறது முடிச்சிருக்கணும். அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் எல்எல்பி முடிச்சவங்க என்ன செய்யலாம்னா வழக்கறிஞரா வாதாட முடியாது. அவர் என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னா அட்டர்னேட் லோங்கிற அந்த மற்ற ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். இந்த அட்டர்னி அட் லோங்கிற இந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனை இலங்கையை பொறுத்த வரைக்கும் வழங்குற ஒரே இடம் வந்து இலங்கை சட்டக்கல்லூரி. சோ இலங்கை சட்டக்கல்லூரியில அவர் படிச்சு இல்லாட்டி அதுல நடத்துற எக்ஸாம்ல பாஸ் ஆனா மட்டும்தான் அவரால ஒரு உயர் நீதிமன்றத்துல கூட ஒரு வழக்கறிஞரா வாதாட முடியும். இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா பார்த்தோம்னு சொன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் எப்படி என்ன ஒரு ஆள் லோயர் படிக்கலாம்னு சொன்னா மூணு மெதட்ல வந்து ஒரு ஆள் லோ படிக்க முடியும். முதலாவது இருக்கிற ஆப்ஷன் வந்து இலங்கை சட்டக்கல்லூரி. இந்த இலங்கை சட்டக்கல்லூரியில வந்து அதாவது ஸ்ரீலங்கா லோ காலேஜ்ல எப்படி ஒரு ஆள் படிக்கலாம்னு சொன்னா அவருக்கு தேவையான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பார்க்கக்குள்ள அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஓஎல்ல வந்து தமிழ் அதாவது அவரோட தாய்மொழி அதோட சேர்த்து ஆங்கிலம் ரெண்டுலேயும் ஆ குறைஞ்சது சி எடுத்திருக்கணும், மற்ற பாடங்கள் பாஸ் ஆகிருக்கணும். ஏன் குவாலிபிகேஷன் பார்க்கக்குள்ள 2020க்கு பிறகு வந்த அந்த கெசட்டர் பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஸ்ட்ரீம் வேணா எடுத்திருக்கலாம், அதாவது பயோமெட் சயின்ஸ் பயோமேட்ஸ் அதுல காமர்ஸ் இல்லை ஆர்ட்ஸ் எந்த ஸ்ட்ரீம் வேணா எடுத்திருக்கலாம். இருந்தாலும் அதுல ரெண்டு பாடம் வந்து ஆ குறைஞ்சது கிரெடிட் பாஸ் இருந்தாலும் அதாவது சி எடுத்திருக்கணும், ஒரு பாடம் வந்து எஸ் இருந்தால் நார்மல் பாஸ் இருந்தால் போதுமானது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆளுக்கு தேவையான எடுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதே நீங்க பழைய நெட்ல சேஞ்ச் பண்ணி பார்க்கக்குள்ள 2018க்கு முதல் ஏல த்ரீ பாஸ் இருந்தாங்க மட்டும் காணும். ஆனால் 2020 நாம் பார்த்த வரைக்கும் 2020 டிசம்பர் 31க்கு வந்த அந்த 30 வந்த அந்த கெசட்டில் பொறுத்த வரைக்கும் 2020 டிசம்பர் வந்த அந்த கெசட்டை பொறுத்த வரைக்கும் 2C ஒரு எஸ் பாஸும் தேவைப்படுது. எதிர்காலத்தில் இது மாறலாம். ஸோ உங்களுக்கான வெளியிடப்படுற அந்த கெசட்டை பொறுத்து தான் உங்களுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் தீர்மானிக்கப்படுது. ஸோ உங்கள்கிட்ட நான் இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த எடுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா உங்க எப்படி நீங்க அந்த சட்டக்கல்லூரிக்குள்ள நுழையலாம்னு சொன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதாவது பொதுவான ஒரு நுழைவு பரீட்சையும் நடத்துவாங்க. ஸோ அந்த பொதுவான அந்த நுழைவு பரீட்சைக்குள்ள நீங்க என்டர் ஆகி எக்ஸாம் எழுதி அதுல நீங்க பாஸ் ஆகினா தான் நீங்க இலங்கை சட்டக்கல்லூரிக்குள்ள நீங்க படிக்க போகலாம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ரெண்டு எக்ஸாம் பேப்பர் நடக்கும். ஒன்று வந்து மொழி பரீட்சை, அடுத்தது வந்து நுண்ணறிவு இல்லாட்டி பொது அறிவு சம்பந்தப்பட்ட இந்த ரெண்டு எக்ஸாம் பேப்பர் நடக்கும். இந்த ரெண்டு எக்ஸாம் பேப்பர்லையும் தலா நீங்க 50 வீதத்துக்கு மேல அதாவது 100க்கு 50 மார்க்ஸுக்கு மேல எடுத்தா தான் மட்டும்தான் நீங்க அந்த நுழை எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியும். பாஸ் ஆகி உங்களை என்ட்ரன்ஸ் பண்ணுவாங்க உள்ளுக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பொதுவா இருக்க வேண்டிய குவாலிபிகேஷன் பார்க்கக்குள்ள யார் யார் எழுதலாம்னு சொன்னா 17 வயசுல இருந்து 30 வயதுக்கு உட்பட்ட ஆட்கள் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். அது மட்டும் இல்லாம அவர் நன்னடத்தை உள்ள இருக்கணும், இலங்கை பிரஜையா இருந்தாகணும். அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் வந்து நீங்க இந்த வருஷம் 7 இருந்தா அந்த வருஷம் மட்டும்தான் நீங்க லோ காலேஜ்ல அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க எந்த இயர் எழுதி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க லோ காலேஜுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ சில ஆட்கள் போன வருஷம் அப்ளை பண்ணி இந்த வருஷம் மிஸ் ஆன கூட நீங்க அடுத்த வருஷம் கூட லோ காலேஜுக்கு நீங்க கெசட்ல வெளியிடப்படும். இல்லாட்டி நான் இந்த வெப்சைட்ல போறேன், அதாவது இலங்கை சட்டக்கல்லூரி ஒபிஷியல் வெப்சைட்ல போறேன், அந்த வெப்சைட்ல நீங்க போய் சர்ச் பண்ணி பார்க்கக்குள்ள அவங்க அப்ளிகேஷன் போட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுல நோட்டீஸ்ல போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க அதுல பார்க்கலாம். இல்லாட்டி வலிமையான இலங்கை சட்டக்கல்லூரிங்கிறதால இலங்கை சம்பந்தப்பட்ட எடுகேஷன்ங்கிறதால ஸோ அது கட்டாயம் அவங்க கெசட்ல போட் பண்ணுவாங்க. அதை பார்த்து கூட நீங்க இலங்கை சட்டக்கல்லூரிக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த இன்டர்ன் எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆனீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இத்தனை மாணவர்கள் தேவைப்படுறதுக்குள்ள அவங்களோட அந்த மார்க்ஸ் அந்த அடிப்படையில என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆகிறாங்களே உள்ளுக்கு எடுப்பாங்க. ஸோ உள்ளுக்கு நீங்க லோ காலேஜுக்குள்ள போயிட்டோம்னு சொன்னா நாம 3 வருடம் வந்து உங்களோட எடுகேஷன் பீரியடா இருக்கும். அந்த எடுகேஷன் பீரியட்ல வந்து
ஃபைனல் ஒவ்வொரு வருஷம் கூட பட்ட அந்த செமஸ்டர் அது மாதிரி எக்ஸாம்ல நடந்து ஃபைனல் எக்ஸாம் நடக்கும். நீங்க ஃபைனல் எக்ஸாம் பாஸ் ஆன பிறகு உங்களை வந்து 6 மாதம் தொழிற்பயிற்சி அடிப்படையில் சீனியர் லோயருக்கு கீழே நீங்க வேலை செஞ்சாகணும். ஸோ அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க வெளியாகக்குள்ள ஒரு அட்டர்னி அட் லோங்கிற பட்டம் கொண்ட ஒரு லோயரை நீங்க வெளியாகுவீங்க. அதாவது என்ன அர்த்தம்னு சொன்னா உங்களை இந்த சூர்யா மாதிரி நீங்க கோர்ட்ல போய் ஒரு வழக்கறிஞராக வாதாட முடியும். இலங்கை பொறுத்த வரைக்கும் இந்த லோயர் ஆகக்கூடியதுக்கான இன்னொரு வாய்ப்பு தான் வந்து யூனிவர்சிட்டிஸ், அதாவது யூஜிசியால அப்ரூவல் பண்ணப்பட்ட அந்த லோ இருக்கிற யூனிவர்சிட்டிஸ், அதோட சேர்த்து ஓபன் யூனிவர்சிட்டி, ஜோன் கொத்தலாவா யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில நீங்க எல்எல்பி முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்டா, நீங்களும் ஒரு லோயரா மாற முடியும். அதோட குவாலிபிகேஷன் எப்படி நம்ம பார்க்கக்குள்ள நீங்க யூனிவர்சிட்டியில எப்படி அந்த எல்எல்பி படிக்க முடியும்னு சொன்னா, அதாவது சட்ட இளமாணி பட்டம் நீங்க எப்படி முடிக்கலாம்னு சொன்னா, நீங்க அந்த வருஷத்துல உங்களுக்கு நீங்க யூனிவர்சிட்டி கால் பண்ணுவாங்க. சோ நீங்க எழுதின வருஷத்துல உங்களுக்கு ஜெட் ஸ்கோர் அடிப்படையில் உங்களை தேர்வு செய்வாங்க. நீங்க தேர்வு செஞ்சு நீங்க அதுல சட்டத்தை நீங்க அப்ளை பண்ணி சட்டத்துறையில நீங்க உள்ளுக்கு போய் நீங்க அங்க 3 வருஷமோ 4 வருஷம் லோக்கு படிச்சதுக்கு பிறகு நீங்க வெளியாகக்குள்ள எல்எல்பியோட வெளியாவீங்க. அதே மாதிரி தான் ஜோன் கத்தராவைக்கு லோ கால் பண்ற டைம்ல அங்க நீங்க அப்ளை பண்ணி படிக்கிற மாதிரியும், இல்ல ஓபன்ல நீங்க கூட ஓபன்ல லோ எக்ஸாமுக்கு அதாவது லோ துறைக்கு நீங்க அப்ளை பண்ணி அங்க படிச்சு நீங்க வெளியாகக்குள்ள எல்எல்பிங்கிற அந்த லோ பட்டத்தோட நீங்க வெளியாவீங்க. இருந்தாலும் எல்எல்பி இருக்கிற ஒருத்தர் வந்து வழக்கறிஞரா வாதாட மாட்டா முடியாது. என்ன செஞ்சாலும் நேரத்தில் சொன்ன மாதிரி இலங்கை சட்டக்கல்லூரியில நடக்கிற அந்த எக்ஸாம் எழுதியிருந்தாலும், அதுவும் முக்கியமா ஃபைனல் எக்ஸாம் நீங்க எழுதியிருந்தா மட்டும்தான் என்ன செய்யலாம்டா, நீங்க ஒரு வழக்கறிஞரா உங்களை முன்னிறுத்த முடியும். சோ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஏக்கரிச்சன் நேரடியாக சட்டக்கல்லூரிக்கு தெரிவு செய்யற முறை. ஆனா இவங்க ஏற்கனவே லோ படிச்சுட்டாங்க என்கிறதுக்காண்டி இவங்களுக்கு அந்த என்ட்ரன் எக்ஸாம்ங்கிறது அதாவது பொது நுழைவு பரீட்சைங்கிறது கிடையாது. டிரெக்டா வந்து இவங்க ஃபைனல் எக்ஸாம் மட்டும் எழுதி ஆகணும். ஃபைனல் எக்ஸாம் எழுதி 6 மாதம் அவங்களுக்கு சொன்ன மாதிரி அதே ஒரு சீனியர் கீழே தொழிற்பயிற்சி செஞ்சாகணும். தொழிற்பயிற்சி செஞ்சு அவங்க எக்ஸாம் பாஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க கூட அந்த எல்எல்பி படிச்ச அவங்க கூட என்ன செய்யலாம்டா, ஒரு லோயரா வாதாட முடியும். அது மட்டும் இல்லாம இந்த எல்எல்பி முடிச்சவங்க வந்து பாஸ் ஆகிட்டாங்கன்னு சொன்னா அவங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல சட்டக்கல்லூரி நடத்துற ஃபைனல் எக்ஸாம்ல உயர் நீதிமன்றத்துல உயர் நீதிமன்ற தகமை உள்ள சட்டத்திறனையா மாற முடியும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் மூணாவதா எப்படி ஒரு லோயரா மாற முடியும்னு சொன்னா, யூஜிசி கீழே அப்ரூவல் பண்ணப்பட்ட இல்லாட்டி யூஜிசி அனுமதிச்ச ஒரு பிரைவேட் டிகிரி, பிரைவேட் இன்ஸ்டிடியூட், அதாவது எல்எல்பி வழங்குற பிரைவேட் டிகிரி வழங்குற இன்ஸ்டிடியூட். அது மட்டும் இல்லாம செமி கவர்மெண்ட் கீழே வர எல்எல்பி வழங்குறது, அதோட ஃபொரினால எல்எல்பி வழங்குற இந்த எல்எல்பி டிகிரி வழங்குறவங்க அது கீழே படிச்ச ஒரு ஆள் கூட லோவுக்குள்ள வர முடியும். அவங்க இலங்கையில் சட்டத்தரணியா வேலை செய்யணும்னு சொன்னா அவங்களும் வந்து இலங்கை சட்டக்கல்லூரியில் இருக்கிற அந்த எக்ஸாம் எல்லாம் பாஸ் ஆயிருந்தாகணும். அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல எங்க வேணாலும் நீங்க எல்எல்பி படிச்சுட்டு வந்து இங்க லோயரா வேலை செய்யணும்னு கட்ட முடியாது. இலங்கை சட்டக்கல்லூரியில மேற்பார்வை கீழே வர அவங்க அனுமதிச்ச நிறைய யூனிவர்சிட்டிஸ் பிரைவேட்ல இருக்கும். அதே மாதிரி யூஜிசி கீழே வர அனுமதிச்ச இந்த ரெண்டு நிறுவனம் சேர்த்து அனுமதிச்ச எல்எல்பி தார ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டு வர ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அவங்க என்ன செய்வாங்க சொன்னா உள்ளுக்கு அனுமதிப்பாங்க. சோ இவங்களை எப்படி அனுமதிப்பாங்க சொன்னா, இவங்களை வந்து டிரெக்டா ஃபைனல் எக்ஸாம் எழுத விடுறதில்ல, இவங்களுக்கு வந்து ஒரு பொது அதாவது நுழைவுத் தேர்வு நடைபெறும், அதாவது விசேட நுழைவுத் தேர்வு என்று நடைபெறும். அதாவது இவங்க ஏற்கனவே லோ முடிச்சிட்டங்கிறதால இவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட மொழித்திறனோ அல்லது உங்களோட ஜென்டர் நாலேஜை பார்க்கறது எக்ஸாம் பேப்பர் இல்லாம இவங்கள வந்து இவங்க ஏற்கனவே லோ படிச்சிருந்ததால் லோ நாலேஜை பார்க்கறதுக்காண்டி அந்த சட்டக்கல்லூரியால அவங்களுக்கு எக்ஸாம் ஒன்று நடைபெறும். அந்த எக்ஸாம் மூலமா இவங்க என்டர் ஆகி அது மூலமா உள்ளுங்க நடக்கிற எக்ஸாம் நான் பாஸ் ஆகி அவங்க ஃபைனல் எக்ஸாம் முடிச்சு ஏற்கனவே சொன்னமே 6 மாசம் வேலை செஞ்சதுக்கு பிறகு தான் அட்டனியட் லோன்ற பதவி கிடைச்சி உயர் நீதிமன்றத்தில் வழக்காடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அந்தஸ்து கிடைக்கும். ஸோ என்ன விதம் செய்யணும்னு சொன்னால், எல்எல்பின்னு ஒரு ஆளுக்கு பின்னுக்கு வச்சிருந்தா அவர் வந்து ஒரு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் தான், அதாவது படிப்பு ரீதியான ஒரு குவாலிஃபிகேஷன். அட்டர்னி அட் லோங்கிற ஒன்று வந்த பின்னுக்கு லோயருக்கு பின்னுக்கு போட்டிருந்த மாதிரி தான் அவர் வழக்கறிஞராக வாதாடக்கூடிய அந்த பதவி கிடைக்குது, அதாவது உயர் நீதிமன்றம் வாதாடக்கூடிய ஒரு பதவி உள்ள அந்தஸ்தம் வராது. அது வழங்கக்கூடிய ஒரே இடம் வந்து இந்த இலங்கை சட்டக்கல்லூரி மட்டும்தான். நீங்களும் அந்த ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு ஒரு லோயர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா, நான் மேலே சொன்ன அந்த 3 முறைப்படி இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு லோயரா மாற முடியும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் லோயரா மாறுறதுக்கு ஈஸியாக ரெக்கமெண்ட் பண்ற ஒரு வழியன்னு சொல்லக்குள்ள, ஃபர்ஸ்ட் வந்து யூஜி அந்த நீங்க ஏல் எக்ஸாம் எழுதுனதுக்கு பிறகு நீங்க ஜெட் ஸ்கோர் அடிப்படையில் ஹையர் ஜெட் ஸ்கோர் எடுத்து டிரெக்டா நீங்க யூனிவர்சிட்டிக்கு எல்எல்பி முடிக்க பாருங்க. ஸோ நீங்க எல்எல்பி முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அது மூலமா நீங்க ஃபைனல் எக்ஸாம் மட்டும் நீங்க சட்டக்கல்லூரியில படிச்சு சட்டக்குள்ள ஃபைனல் எக்ஸாம் எழுதி நீங்க ஒரு வழக்கறிஞராக மாற முடியும். ஸோ அந்த சான்ஸ் கிடைக்காத ஆட்கள் என்ன செய்யணும், ஜோன் கொத்தலாவை இல்லாட்டி
ஓபன் யூனிவர்சிட்டியில மூலமா நீங்க என்டர் ஆகி எல்எல்பி முடிச்சு பாக்குறீங்க. ஏன்னு சொன்னா இலங்கை சட்டக்கல்லூரியில நேரடியா நீங்க எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் போக முடியும். முடிஞ்சாலும் என்ன செய்யணும், அது சரியான போட்டித்தன்மையானது, அதாவது அந்த எக்ஸாம்ல நிறைய பேர் போட்டி தன்மை இருக்கிறதா இருக்கிறதால அது குறைவான நாட்கள் எடுக்கிறதால சரியான போட்டித்தன்மையா இருக்கும். சோ இதுகள் வந்து ஃபர்ஸ்ட் அதுல பாக்க பாருங்க, யூனிவர்சிட்டி டைரக்டா செலக்ட் ஆகிற மாதிரி, இல்லாட்டி ஓபன்ங்கிறது நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்கறது, அதாவது 4 வருஷம் அங்க எல்எல்பி முடிக்கிற கோர்ஸ் இருக்கு. சோ அதையும் தாண்டி நிறைய வசதிகள் பணம் ரீதியானது இருந்தா நீங்க பிரைவேட்ல தேடி பார்க்கலாம். சோ இதுகள் தான் வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு லோயர் ஆகிறதுக்கான வழிமுறைகள். இந்த வீடியோ காண்டி நிறைய ஆன்லைன்ல தேடினது, அது மட்டும் இல்லாம இந்த சட்டக்கல்லூரியில வெப்சைட் கெசட்டை வச்சு தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ வந்து யாராவது இந்த சட்டத்துல இருக்கிறார்கள், அதாவது ஏற்கனவே இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, நான் ஏதாவது மிஸ்டேக் விட்டுருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோல திருத்தி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம அந்த கமெண்ட கூட நான் முன்னுக்கு ரெக்கமெண்ட் பண்ற பாக்கேன். என்னன்னு சொன்னா என்ன விட அதிகமா தெரிஞ்சாக்கள் இந்த சட்டத்துறையில இருக்கிறவங்க தான். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க லோ படிச்சா, அதாவது உலகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய துறை. சோ நீங்க லோ படிச்சா படத்துல பார்த்த மாதிரி, ஜெய்மீம்ல பார்த்த மாதிரி நீங்களும் ஒரு லோயரா மாற முடியும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி என்ன மேல வாரத்துக்கு சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நான் சந்திக்கிறேன். பாய்.